இன்னைக்கு வந்து கலால் வரியை மோடி அரசாங்கம் குறைச்சிருக்கு. அதாவது வரியை குறைக்கிற போது கூட மாநில அரசுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரி தான் அவங்க செய்கிறாங்க. கலால் வரியை வந்து மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வரியை குறைக்கிற மோடி ஏன் மத்திய அரசு மட்டுமே அனுபவிக்கக்கூடிய செஸ் வரியை ஏன் வந்து குறைக்க மாட்டேங்கிறாரு, திரும்ப பெற மாட்டேங்கிறாரு? செஸ் வரி என்பது மிக அதிகமாக போட்டு அதுதான் பெட்ரோல் விலைக்கு அடிப்படையான காரணம். எனவே மத்திய அரசு செஸ் வரியை முழுவதும் ரத்து செய்யணும், மாநில அரசும் தன்னுடைய பங்கிற்கு வரியை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அண்ணாமலை சொல்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிகிட்டு இருக்க விரும்பலைங்க. அண்ணாமலை தினம் ஏதாவது ஒன்று சொல்லுவார். இன்றைக்கி போய் என்ன சொல்கிறாருனா, நான் போய் எல்லாரும் வாங்க அங்கே தர்மபுர ஆதீனத்துக்கு போய் நம்ம போய் பல்லாக்கு தூக்குவோங்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், ஒரு நவீன சமூகத்தில் இருக்கிற சமூகத்தில் இருந்தவங்க ஒரு நாகரீக உலகத்தில் சாமியை பல்லாக்கில் வச்சு தூக்கினா அதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்குது? மனுஷனை பல்லாக்கில் ஒழிச்சு தூக்குவோம், அதுக்கு நாங்கள் எல்லோரும் வாங்க தமிழ்நாட்டு மக்கள்லாம் வாங்கன்னு சொன்னால் அது தமிழ்நாட்டு மக்களையே இழிவுபடுத்துறதா அவமானப்படுத்துறதா இல்லையா? எனவே அண்ணாமலை எதையாவது தினைச்சதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பார். அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம். பல நூறு கோடி ரூபாய் போதைப்பொருள் வியாபாரம், மது டாஸ்மாக் கடை என்பது ஒன்று, போதைப்பொருள் வியாபாரம் என்பது மலிஞ்சு போய் நடக்குது. ஆகவே தமிழக அரசு இந்த மது பழக்கத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அதில் ஒரு பகுதியாக மது கடைகளை படிப்படியாக குறைக்கணுங்கிறத நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்துகிறோம். அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்க விரும்புகிறோம்.